பேசலாம். அக்னேஸ்வரன், எஸ் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர், நீண்ட நெடிய அனுபவம் உடையவர், ஒரு தமிழ்நாட்டில் முன்னாள் முதலமைச்சர், ஒரு கட்சியினுடைய பெரிய கட்சி 31 வருஷம் ஆண்ட ஒரு இயக்கம் அது. அந்த இயக்கத்தினுடைய பொதுச்செயலராக வந்து இன்னைக்கு கேள்வி கேட்டால், வெள்ளை அறிக்கை என்று கேட்டால் அதை கொடுப்போம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்க. அதுக்கு வந்து சிகப்பறிக்கை கருப்பறிக்கை அப்படின்னா, அப்ப சிகப்பறிக்கை எப்படி இருக்கும், கருப்பறிக்கை எப்படி இருக்கும், அது டிசம்பர் 15 கருப்பறிக்கை வருமா, இதெல்லாம் வந்து ஏற்பு உடையதா? நீங்க உங்கள் அதிக அனுபவம் உடையவர், அது ஒன்று. இன்னொன்னு நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் ஆங்கில நாளிதழில் வந்த ஒரு தகவல், நீங்கள் அந்த கரையோரத்தில் இருக்கிறவங்கள முந்தைய ஆட்சியில் இருந்தவங்களுக்கு அகற்றி அவர்களுக்கு சென்னை அருகாமையில் இருக்கக்கூடிய புறநகரில் இருக்கக்கூடிய அவங்களுக்கெல்லாம் வந்து தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியனுடைய இடத்தை அலாட் பண்ணது அதிமுக அரசாங்கம். ஆனால் இன்றைய தினத்தில் இந்த மலைக்கு வருவதற்கு முன்னாடி ஒரு ஆங்கில நாளிதழ் எழுதியிருக்காங்க சார், 2 லட்சம் போலி கழிவுநீர் இணைப்புகள் தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கிறது. இது ஒண்ணு. அடுத்து நான் கேட்பது, போற நான் சொன்னதவே ஒண்ணு இல்லை, ஒரே மாவு தான், அதை வந்து தோசை பணியாரம் இட்லி எல்லாத்தையும் ஊத்துறது மாதிரி, ஊத்தாப்பா எல்லாம் ஊத்துறது மாதிரி. நான் சொன்ன கருத்தவே மரியாதைக்குரிய மதுக்கூர் ராமலிங்கம் அவர் சொன்னதை தான் நான் சொன்னதை வச்சுதான் அவர் சொல்றாரு. மக்கள் அடர்த்தி சென்னையில் அதிகமாகிறது, அதற்கு மாநில அரசு ஒரு முடிவு எடுக்க வேண்டும். அரசாங்கம் எடுத்து கொடுத்தது இல்ல, அதற்கு பிறகு நடத்திருக்க வேண்டும். அந்த அரசு 21 வரைக்கும் எவ்வளவு இருந்துச்சு மக்கள் தொகை, உங்களுக்கு ஏதாவது சர்வே இருந்துச்சா, நீங்க குடும்பம் வர்றாங்க சரியாக இருக்கிறது என்றால் எதன் அடிப்படையில், அவருடைய நேரத்தில் திரு ஜெயக்குமார் வந்தார், நீங்க பேசுற விஷயத்தில் மதுக்கூர் ராமலிங்கம் பேசிட்டு உங்கள்கிட்ட நான் வரேன்.